ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒருவர் தற்போது சமீபத்தில் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தாங்க. இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் மற்றும் அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான முன்னாள் வீரர்கள் அவங்களுக்கு ஊக்கமளித்து திருப்பி அழைப்புதல் விடுத்த காரணத்தினால தன்னுடைய ஓய்வு முடிவை திரும்ப பெற்றுவிட்டு மீண்டும் அனைத்து விதமான போட்டிகளையும் விளையாட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பைக்கு முன்பு 2 வருடங்களில் இருந்து இந்திய அணியின் 4ம் கள வீரராக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மணிஷ் பாண்டே, அஜிங்கிய ரஹானே, அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா போன்று பல வீரர்களை பரிசோதிச்சு யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. இருந்தாலும் உலகக்கோப்பைக்கு முன் 1 வருட காலத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 52 ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியில் நிரந்தரமான இடம் பிடிச்சாரு. ஆனால் உலகக்கோப்பைக்கு நெருங்கி வந்த சமயத்தில் ஒரு சில போட்டிகளில் அவர் சொதப்பின காரணத்தினால உலகக்கோப்பைக்கு 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலில் அவர் பேர் இடம்பெறல. இதனால அவர் ரொம்ப அதிருப்தியில் இருந்தார். அவருடைய இடத்துக்கு பதிலாக இளம் வீரரான விஜய் சங்கர் அந்த அணிக்கு தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதனால அவர் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் விஜய் சங்கர் மற்றும் பிசிசிஐ கிண்டல் செய்யும் விதமாக ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலில் 52 இடம்பெற்றிருந்த காரணத்தினால சிகர் தவான் காயமடைஞ்சு வெளியேறும் போது அவர் அணிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க பார்த்துச்சு. ஆனால் இளம் வீரரான ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு விஜய் சங்கர் காயமடைஞ்சு வெளியேறிய போது அது 52 வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போது மயங்க் அகர்வாலை தேர்வு பண்ணாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான 52 அவர்கள் தன்னுடைய 33 வயதில் அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு பெறுவதா திடீரென அதிரடியான முடிவை வெளியிட்டாங்க. இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து 52க்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. பிசிசிஐ மட்டும் 52 உலகக்கோப்பையில விளையாடுறதுக்கு நியாயமா இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சோகமா முடிஞ்சிருக்காது. 52 ஒரு நல்ல வீரர், அவரை வேண்டுமென்றே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு பல பேர் வந்து பிசிசிஐக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. இந்த சமயத்துல திடீரென தன்னுடைய மனசை மாத்தி இருக்கிற 52 மீண்டும் கிரிக்கெட் விளையாட ஆசைப்பட்டிருக்காரு. சமீபத்துல அவரு ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்துக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. நான் வந்து அதிருப்தியில திடீரென என்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டேன். அதன் பிறகு எனக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி நிர்வாகம் மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மணன் போன்றவங்க எனக்கு இன்னும் நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் தற்போது உத்வேகமடைஞ்ச 52 அவர்கள் ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கத்துக்கு இந்த மெயில் அனுப்பி எனக்கு மீண்டும் கிரிக்கெட் விளையாட ஆசை, முதல் தர போட்டிகளில் நான் ஹைதராபாத் அணிக்காக விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. 52க்கு பதில் அளிச்சிருக்கும் ஹைதராபாத் சங்கமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ தாராளமாக ஹைதராபாத் அணிக்காக போட்டிகளில் விளையாடலாம், இனிமேல் வரப்போகின்ற முதல் தர போட்டிகளில் நீங்கள் ஹைதராபாத் அணிக்காக விளையாடுவதற்கு ஏலத்தில் எடுக்கப்படுவீங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல அவர் தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்காகவும் விளையாடுவாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இதனால தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.